உங்கள் ஃபிஷ் டேங்க் ரொம்ப நாத்தடிக்குதா, அதை எப்படி தவிர்க்கிறதுன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ், நான் உங்கள் கே கே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட க்வெஸ்சன் இது. யூ டாக்கிங், நீங்க ஒரு கேன் எப்ப பார்த்தாலும் கேக்கும் கேக்கும்னே சொல்லிட்டு இருக்க, அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். சோ என்னோட ஃபிஷ் டேங்க் கொஞ்சம் ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக வந்து ஃபிஷ் டேங்க் கிட்ட நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் தெரியும், ஏன்னா ஃபிஷ்ஷோட அந்த கவுச்சி ஸ்மெல் சொல்லுவாங்க, அது தெரியும். எங்க திரும்புங்க, கர்ம கர்ம என்ன இப்படி நாருது? ஸோ அதை தாண்டி நிறைய பேர் அழுகின ஸ்மெல்லாக அடிக்குது அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அது எதனால அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் மெயின்டைன் பண்ணலாம் என்ன ஆகுன்றது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் ஏன் ஸ்மெல் வருது அப்படின்றதையும் இது காமிச்சிடலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது. ஸோ நிறைய பேர் கேட்குறதுனால இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ வாங்க, எதனாலன்றதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃபிஷ் டேங்க் நாற்று அடிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா கீழே. ஸோ இது பேர் பாட்டம் டேங்க்ன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருது. சப்போஸ் இதுலேயே நீங்கள் வந்து கிராவல்ஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா இந்த அழுக்குலாம் தெரியாது வெளில. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளியராக தெரியும். ஸோ எந்த அளவுக்கு அழுக்கு சேர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணணும்னா இந்த டேங்க்ல வந்துட்டு இவ்வளோ அழுக்கு சேரும். இந்த அழுக்குனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து ஸ்மெல் வர தான் செய்யும், ரொம்ப ஸ்மெல் வரும். பட் இந்த டேங்க் எனக்கு ஸ்மெல் வருதா கேட்டிங்கன்னா எஸ் வருது, ஓரளவுக்கு. ரொம்ப நாத்தடிக்கல, பட் ஸ்மெல்லாக இருக்குது. எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழுக்கு சேர்ந்துருக்கிறதுனால. ஸோ ஃபிஷ் டேங்க் ஏன் நாத்தடிக்குது அப்படின்றதுக்கான செகண்ட் ரீசன் பார்ப்போம். ஸோ செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகும், அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷனே ஒர்க் ஆகாமல் இருக்கும். இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வரைக்கும் இருக்குது, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தண்ணி குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் இது ஃபில்டர் பண்ணுது. சப்மர்ஜ்டு ஃபில்டர்னால ஒர்க் ஆகுது. சப்போஸ் சில ஃபில்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆன் மாதிரி இருக்கும், சிலது வந்து நம்ம பைப் மட்டும் இன்செர்ட் பண்ணி அதுலேருந்து வாட்டர் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர்லாம் ஒர்க் ஆகாமல் போகும், இல்லைனா வந்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஸ்லோவாகும். அது எதனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரன் ஆகிற ஃபில்டரே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய் ஃபுல்லாக தண்ணி வர்றது, இவ்வளோ தான் தண்ணி வருது பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லை, இது உள்ளே நிறையவே பார்த்திங்கன்னா நிறையவே அழுக்கு இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ நிறைய அழுக்கு இருக்குது. ஸோ ஃபில்ட்ரேஷன் சரியாக நடக்காததுனால அதிகமாக அழுக்கு சேர்ந்து அதுலேருந்து வர ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நாத்தடிக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பேரபிள் ஸ்மெல் தான். ஸோ அன்பேரபிள் ஸ்மெல் கிடையாது, அன்பேரபிள் ஸ்மெல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது எதனாலன்னு சொல்கிறேன். ஸோ தேர்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் டேங்க்கில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபிஷ் செத்து போயிருக்கு, அதை நீங்கள் வந்து கவனிக்காமல் விட்டீங்க, இல்லை வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி எங்கேயாவது கார்னர் இல்லைன்னா இந்த இந்த இதுக்கு கீழே எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இறந்து போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஸ்னெயிலோட ஓடெலாம் போட்டு வச்சுருக்கேன், இந்த இதுலேருந்து ஸ்னெயில்லாம் செத்து போச்சு. ஸோ பட் அந்த ஓடு அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்னெயிலோட ஓட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு செத்து போயிருக்கு, இல்லை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல எங்கேயோ செத்து போயிருக்குன்னா அந்த ஃபிஷ் நாளாக நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அன்பேரபிளாக இருக்கும். சின்ன ஃபிஷஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்மெல் கம்மியாக தான் இருக்கும், பட் பெரிய ஃபிஷஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மெல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிஷ் டேங்க் வந்து கண்டிப்பாக ஸ்மெல் வர தான் செய்யும். த்ரீ ரீசன்ஸ் பார்த்துட்டோம், ஃபோர்த் ரீசன் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பாசி பிடிக்கிறது. ஸோ உங்கள் டேங்க்கில் வந்துட்டு இந்த மாதிரி பாசி பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் நிறைய விதமான ஆல்கேஸ் இருக்குது, ப்ரௌன் ஆல்கே இருக்குது, ஒயிட் ஆல்கே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆல்கே. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் ஆஃப் க்ரீன் அண்ட் ப்ரௌன் ஆல்கே இருக்குது. ஸோ இந்த டேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கவுச்சி வாட அடிக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த ஆல்கே தான். ஸோ இந்த மாதிரி ஆல்கே ஃபார்ம் ஆனாலும் வந்துட்டு உங்கள் டேங்க் வந்து ஸ்மெல் வர தான் செய்யும். பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய க்ரீன் ஆல்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரீன் ஆல்கே நல்லது தான் ஃபிஷ்ஷுக்கு, இருந்தாலும் ஸ்மெல் வரும் உங்களுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, டேங்கை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஸ்மெல் வருதுன்னா அதுக்கு காரணம் இது தான். ஸோ க்ரீன் ஆல்கே இருக்கிறது நல்லது தான், பட் ப்ரௌன் ஆல்கே இல்லை இன்னும் சில ஆல்கேஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா ரிஸ்க் ஜாஸ்தி, அதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மெல் வரவும் செய்யும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த. ஸோ அஞ்சாவது முக்கியமான ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது, நீங்கள் போட வேண்டிய ஃபுட்டு. ஸோ நீங்கள் போடுற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ் எவ்வளோ சாப்பிடுமோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். எக்ஸஸ் ஃபுட்டு போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என் ஃபிஷ் இவ்வளோ தான் சாப்பிடும் அப்படின்னு எனக்கு தெரியும், ஸோ அவ்வளோதான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபுட்டு போடும்போது அந்த அளவுக்கு ஃபுட்டு மெயின்டைன் பண்ணுங்கள்.
இது நீங்க அதிகமா போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ஃபிஷ் ஃபுட்டு கூட வந்துட்டு ஒரு ஓரத்துல தங்கி அது டீகம்போஸ் ஆகி அதுலேருந்து ஸ்மெல் வரும். ஸோ அதனாலேயும் வந்துட்டு உங்களோட ஃபிஷ் டேங்க் நாத்தடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவுமே நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பாத்தீங்களா என்னென்ன ரீசன்னால வந்துட்டு உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் ஸ்மெல் வருதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேங்க் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டேங்க் வந்து நாத்தடிக்காது. அது மட்டும் இல்லை, உங்களோட டேங்கில் இருக்க ஃபிஷ்ஷுக்கான அந்த லைஃப் ஸ்பேன் வந்துட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும், ஃபிஷ்ஷுக்கும் வந்து நல்ல ஒரு லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களோட டேங்கோட ஸ்மெல் இருக்குது. ஸோ நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணலனாலோ இல்லை சரியாக நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருந்தீங்கனாலோ உங்கள் டேங்க்கு கண்டிப்பாக ஸ்மெல் அடிக்கும். அது ஒரு சில நேரத்தில் அன்பேரபிளாகவும் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.